ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பியர் டிப்ஸ் பரஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆஃப்டர் பிஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பியர் மாதிரி வந்து தாடி வந்து க்ரோத் ஆகும், சைட்லலாம் வந்து க்ரோத் ஆகாது. மீசையும் கீழேயும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பியர் மாதிரி மட்டும்தான் வந்து தாடி மீசை வந்து க்ரோத் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஃபுல் பியர்டாக வந்து க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். சரியாக வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான், சிம்பிள் டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எங்கே தாடி வந்து க்ரோத் ஆகலையோ அங்கே மட்டும் ஷேவ் பண்ணிவிடுங்க. ஷேவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வளராமல் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்ன்ற பிக்கில் பார்த்தீங்கன்னா தாடி வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஷேவ் பண்ணிவிடுங்க. ஒரு ரெண்டு டைம் நல்லா ஷேவ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது மேலேருந்து ஷேவ் பண்ணுங்கள், செகண்ட் டைம் பண்ணும்போது கீழேருந்து பண்ணுங்கள். ரிவர்ஸில் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ்லேருந்து பண்ணிவிட்டு அப்புறம் ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு வாட்டி ஷேவ் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு ஷேவ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு வாட்டி பண்ணுங்கள், ரைட் சைடு வந்து ஷேவ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ரெண்டு வாட்டி பண்ணுங்கள். ஸோ மொத்தம் நாலு வாட்டி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நார்மல் கோக்கனட் ஆயில் கேஸ்ட் ஆயில் எடுத்து அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எங்கே தாடி நல்லா வளருதோ அங்கே நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து தாடி வந்து எங்கே வளரவே மாட்டுதோ ஸோ அங்கே வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். எண்ணெயை வந்து எடுத்து கொஞ்சம் நல்லா தேய்ங்க, ஷேவ் பண்ணிவிட்டு தேய்ங்க. அப்போ தான் வந்து ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ராசஸ் ஆகும். சரி கைஸ், ஸோ இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். நீங்கள் ஷேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எங்கே தாடி வளரும்னு நினைக்கிறோம் அங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். கம்பல்சரி இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்காது, கொஞ்சம் போக போக அப்படியே தான் வரும், 10%, 20%, 30% அப்படின்னு. சரி கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் மிஸ்டர் பேட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துட்டு எந்த ஒரு டவுட்டும் நான் எடுக்க. சரி கைஸ், ஸோ இதே மாதிரி ஒரு அத்தனை நல்லா வீடியோ பார்க்கலாம். பாய்.